காய்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காய்ஸ். ஏன்னா நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் ஏன் ஓப்பன் ஆகலைனா அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். அதனால வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். ஏன் இப்போ ஓப்பன் ஆகலைனா ஒரு முக்கியமான ரீசனே இந்த ஆப் ஸ்டோர்லேருந்தோ இந்த கூகுள் ஸ்டோர்லேருந்தோ எடுத்துட்டாங்க. அதனால தான் பிரச்சனையே ஆச்சு. அதுவும் இது ஏன் நடக்குதுன்னா பப்ஜி கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா சில பில்டிங்ஸ்லாம் அவங்க போட்டிருந்தாங்களா இந்த பெர்முடா மேப்பில் அந்த மாதிரி, அதனாலே தான் இந்த மாதிரி போடுறாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர்லேருந்தோலாம் காப்பி அடித்தாங்க, ஆனால் அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஏன் நம்ம தெரில. அப்புறம் இன்றைக்கி முக்கியமான ரீசனே இந்த மாதிரி மேலே ஒரு ஐகான்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய ஈவெண்ட்ஸ் விட்டுருந்தாங்க நேற்று, அதனால ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சர்வர் கிராஷ் ஆகி. அதனால நம்ம கோல்டு நான் நிறைய வச்சிருக்கவங்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு வாட்டியும் நம்ம கோல்டு போடும் போது கோல்டு ரால அப்போ நமக்கு கன் ஸ்கின்னும் ஏதாச்சும் ஒரு மொக்கையான கன் ஸ்கின்னாக கொடுத்துட்றாங்க. அதனாலே ரொம்ப பிரச்சனை ஆயிடுது. இதனால தான் இது அவேர்னஸ் வீடியோக்காக போட்டிருக்கேன். இனிமேல் நம்ம போடுமான்னு கூட எனக்கு தெரில. ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் ஆனால் பழைய வீடியோஸ் இன்னும் இருக்கா, அது வேணும்னா நான் போடுறேன். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸால் தான் 12 ஈவெண்ட்ஸ் 10 நாளே விட்டதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனையும் ஆயிருக்கு. அதுவும் இப்போ மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபயரை திருப்பி வரையே வராது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கலந்துக்கல, அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாண்டி. ஆனால் நம்மளால் ஃப்ரீ ஃபயரை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வரையே வராது. அப்புறம் இதுக்கெல்லாம் கிளாரிட்டி எதுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நான் இப்போ சொல்லியிருப்பேன். அதுவும் இனிமேல் போட போகிறோம்னு தெரியாதுன்னு சொல்லலை. இதை பற்றி நிறைய ஏடிஎம் கேமிங் சேனல் போட்டிருந்தாங்க. அப்புறம் கேமிங் தமிழில் கூட போட்டிருந்தாங்க அப்போ ஃப்ரீ ஃபயர் பேண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன கலவரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னே தெரில. ஃப்ரீ ஃபயரில் எதுக்கு இப்போ போட்டிருக்காங்கன்னு கூட தெரில. நிறைய காப்பி அடிச்சிருக்காங்க, இருந்தாலும் போடுறாங்க. இவங்களாச்சும் வெளிநாட்டிலேருந்து தான் போட்டதுனால தான் இருக்கா. ஆனால் ஃப்ரீ ஃபயர் சிங்கப்பூர் இது அப்போ கூட ஏன் பேன் பண்ணாங்கன்னு தெரில. அதுவும் பேட்டில் ராயல் கேம்ஸ்னால் கன் இருக்கும், ஆனால் கன்னை கூட எடுக்கக்கூடாது பேட்டில் ராயலில். சரி, பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, சி யூ, பை பை பை.